தூத்துக்குடி ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சியின் முக்கியத்துவம் குறித்த கருத்தரங்கு. பத்திரிகையாளர் முத்தாலங்குறிச்சி காமராசு சிறப்புரை. தூத்துக்குடியில் ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சியின் முக்கியத்துவம் குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. தூத்துக்குடி கைலாஷ் மஹாலில் நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சியின் முக்கியத்துவம் குறித்த கருத்தரங்கு நடைபெற்றதில் பத்திரிகையாளர் முத்தாலங்குறிச்சி காமராசு கலந்து கொண்டு உரையாற்றினார். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்க மாவட்ட தலைவர் மருத்துவர் சிவநாகரன் தலைமை வகித்தார். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க மாவட்ட செயலாளர் முத்து, இந்திய மாணவர் சங்க மாவட்ட செயலாளர் சுரேஷ் பாண்டி, ஆனந்தன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முத்தாலங்குறிச்சி காமராசு நெல்லை மாவட்ட தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்க மாவட்ட செயலாளர் எழுத்தாளர் நாரும்பூநாதன், மாநில செயலாளரும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் வெங்கடேசன் ஆகியோர் பேசினர். மாவட்ட பொருளாளர் கந்தையா நன்றி கூறினார். ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு செய்ய மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடர காரணம் என்ன, அதன் அவசியம் என்ன என்று காமராஜ் உரையாற்றினார். நாரும்பூநாதர் பெர்லின் நகரில் உள்ள நமது அருங்காட்சியக பொருளை தேடுவது குறித்து நடைபெறும் பணி குறித்தும் பேசினார். வெங்கடேசன் அவர்கள் கீழடியில் கிடைத்த பொருட்களை தமிழர்களின் வாழ்வியலை உலகிற்கு எடுத்துச் செல்லும் அற்புத பொக்கிஷம் என்று கூறி இந்தியாவில் முதல் அகழாய்வு நடந்த ஆதிச்சநல்லூர் பெருமை வெளியுலகிற்கு தெரிய மீண்டும் அகழாய்வு நடத்த வேண்டும் என்று பேசினார். ஆனந்தன் வரலாற்று அறிஞர் ஆ. சிவசுப்பிரமணியன் அவர்களின் ஆய்வு வழிகாட்டுதலின் பேரில் கடம்பூரில் கிடைத்துள்ள முதுமக்கள் தாழிகளை கருத்தில் கொண்டு அந்த பகுதியில் அகழாய்வு செய்ய வேண்டும் என கூறியதோடு சிறிய கண்காட்சி ஒன்றை காட்சிக்கு வைத்திருந்தார். வருங்கால சந்ததிகளுக்கு ஆதிச்சநல்லூரில் பெருமை சேரும் காலம் வெகு தொலைவில் இல்லை என இந்த கருத்தரங்கின் மூலம் நமக்கு தெரிய வந்துள்ளது. உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.